உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மாத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் உமக்கு சிங்காசனம் நான் பா
மந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. சொல்லுங்க, வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்துவிட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துவிட்டது. தீர்க்க தரிசனமான ஒரு பாடல். அதுல இரண்டாவது ஸ்டான்ஸ், வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள்
முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துருச்சு. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் நான் சிறகடித்து பறந்துடுவேன். பிரியமானவர்களே, வனாந்தரத்தை சுற்றுறத போல சுற்றி கொண்டிருக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு தடையின் முன்னாக நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? இதை தாண்டிடுவனா, இதை கடந்துருவனா, இந்த வனாந்தரம் முடிஞ்சிருமா? இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துறேன். இந்த வருஷமே நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தாதான், புது பலன் அடைவாய், புது பலன் அடைவாய், பலன் அடைவாய் அல்ல, புது பலன். அப்ப இதுவரை நீங்க அனுபவித்திராத ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இதுவரை உங்களை நடத்தாத ஒரு வழியில நடத்தி உங்களை மேல எழும்ப பண்ண போகிறார், உங்களை ஆச்சரியப்பட வைக்க போகிறார். அந்த கடைசி ரெண்டு கவிகள் நம்ம திரும்ப பாடலாம். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்துருச்சு, உன்னதரின் மகிமை என் மேல உதிக்குது. இப்ப நான் வனாந்தரத்தை பார்க்க மாட்டேன், மதிலை பார்க்க மாட்டேன், என் மேல இருக்கிற கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்து சிறகடித்து நான் எழும்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடி தடைகளோ அல்லது சூரை செடியை போன்ற ஒரு சோர்வான அனுபவங்களோ எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தருடைய சத்தம் இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்துருச்சு. நான் உற்சாகமா ஓடுவேன், நான் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவேன். ரெசபேலின் சத்தம் இன்று ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது, யெசபேலின் சத்தம் இன்று ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகம்
கர்த்தருடைய புது பலன் என்னை நிரப்புகிறது. கர்த்தருடைய புது பலன் என்னை நிரப்ப போகிறது அல்ல, என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு துவக்கத்திலேயே கர்த்தர் நிரப்ப ஆரம்பிச்சுட்டாரு. கர்த்தருடைய பலன் உங்க மேல இருக்குது. அதான் கடைசி கவி சொல்லுறது, உன்னதரின் சத்தம் எனக்குள் துணித்ததால் நான் உற்சாகமாய் ஓட போகிறேன். இல்ல, நான் துவங்கிட்டேன், நான் ஓடுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி நான் உட்கார்ந்து இருக்க மாட்டேன், இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன், இனி நான் படுத்து கொண்டு இருக்க மாட்டேன், இனி நான் பயந்து கொண்டு இருக்க மாட்டேன். நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன், நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய சத்தம் துணிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில துணித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் உங்க வாழ்க்கையில துணித்து கொண்டு இருக்கிறது. உங்க சூழ்நிலையை விட்டு புறப்படுங்க, உங்க சூழ்நிலையை விட்டு எழும்ப ஆரம்பிங்க, விசுவாசத்தோடு எழும்ப ஆரம்பிங்க. இல்ல ஆண்டவரே, இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் இவைகளை சகித்து கொண்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி இவைகளை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இதை நான் தாண்டி மேல எழும்புறேன், கழுகளை போல சட்டைகளை அடித்து நான் எழும்புகிறேன் ஆண்டவரே. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லே.
உச்சியில் அல்லேலூயா, ஆளின் விளிம்பிலும் அல்லேலூயா. சொல்லுங்க, கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆளின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லே தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன்,
என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, என் சத்துருவ அதுக்காகவே நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என் உயர்வை பார்க்கணும்னே நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உங்க ஒவ்வொருடைய உயர்வை பார்க்கும்படியாகவே சத்துருவை இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ சத்துருவை பார்த்து கொண்டு இருக்காதே, கர்த்தரை பாருங்க, ஆத்துமா அவரை பார்க்கட்டும், அவரை உயர்த்தட்டும், அவரை உயர்த்தட்டும். இதோ வந்துருச்சு, இதோ உன் நாள் வந்துருச்சு, இதோ உன் நாள் வந்துருச்சு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஓ மேல ஓ என்னை ஊற்றப்படுகிற நாள் வந்துருச்சு, உன் தலை உயர்த்தப்படுகிற நாள் வந்துவிட்டது. என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா.